गुड मॉर्निंग इन वीडियो वह नम्बर लीनियर प्रोग्रामिंग पेपर वह सीक्वेंसिंग जॉब सीक्वेंसिंग चैप्टर वह एन जॉब्स टू मशीन्स इधर रिलेटेड प्रॉब्लम्स वह पाकपो ओकेवा वीडियो मोद प्रॉब्लम अब डिटरमाइन द सीक्वेंस फॉर सिक्स जॉब्स टू मशीन्स दैट विल मिनिमाइज द टोटल एलाप्स्ड टाइम ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின். ரெண்டு மெஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆறு ஜாப் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆறு ஜாப் தான் வந்து இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ மெஷின் ஒனில் 138563 அதை இப்படி எழுதியிருக்கிறோம், மெஷின் டூவில் 563 2210 அதை வந்து இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒன்று, ஒன் கரஸ்பாண்ட்ஸ் டு மெஷின் ஏ ஜாப் ஒன்று. ஸோ மெஷின் ஏல இருக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷினை வந்து முதல்ல வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் இப்போ இந்த ரோவை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா எப்பவும் போல ரெண்டாவது டேபிள் போடணும். ஸோ இதில் சின்ன நம்பர் அப்படிங்கிறது வந்து டூ, டூ வந்து ரெண்டு இடத்துல வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டூவை எடுத்துக்கிடுவோம், அதாவது கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபோர்த்து ஜாப். ஸோ இது வந்து மெஷின் டூவா, மெஷின் டூனால் நம்ம ரைட் டு லெஃப்டில் தான் வந்து எழுதணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஃபோரை வந்து இந்த இடத்துல வந்து எழுதியிருப்போம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த ஃபோர்த்து ஜாப்பை எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் வந்து போடணும். அகெயின் இதுலேயும் வந்து சின்ன எலமெண்ட் வந்து டூ, டூங்கிறதும் வந்து மெஷின் டூவில் தான் வந்து இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் ஃபைவ். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், ரைட் டு லெஃப்டில் தான் வந்து ஃபிஃப்த்து ஜாப்பை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த்து ஜாப் அசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஃப்த்து ரோவை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் போடுவோம். இதில் சின்ன எலிமெண்ட் வந்து த்ரீ. ஸோ த்ரீங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ரெண்டு இடத்துல வந்து இருக்குது. ஸோ மூணு இடத்துல இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த த்ரீயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மெஷின் ஒனில் இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் டூ. அப்போ என்ன செய்யணும்னா மெஷின் ஒனில் இருந்தால் லெஃப்ட் டு ரைட் வந்து எழுதணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் ஏற்கனவே ஒன் இருக்குது, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டூ வந்து ஒன்னுக்கு அடுத்தது வந்து எழுத போகிறோம். ரைட் டு லெஃப்டில் ஏற்கனவே ஃபோர் ஃபைவ்ங்கிறது அப்படியே இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த டூவை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை எழுதிக்கணும். அகைன் இதுலேயும் வந்து சின்னது பார்த்தோம்னா த்ரீ வந்து ரெண்டு இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த த்ரீயை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து மெஷின் டூவில் இருக்கக்கூடியது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் த்ரீ. அப்போ ரைட் டு லெஃப்டில் வந்து த்ரீயை வந்து அசைன் பண்ணணும். ஸோ ரைட் டு லெஃப்டில் அசைன் பண்ணும்போது த்ரீ வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஸோ அப்போ அந்த தேர்டு ரோவையும் எலிமினேட் பண்ணி கடைசியாக இந்த டேபிள் போடணும். இதில் அகைன் சின்ன எலமெண்ட்டு த்ரீ, இது மெஷின் ஒனில் இருக்கக்கூடியது, வேல்யூ ஜாப் வந்து சிக்ஸ்த்து ஜாப். அப்போ லெஃப்ட் டு ரைட்டில் சிக்ஸ்த்து ஜாப்பை வந்து அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணால் கொடுத்துருக்குற க்வெஸ்டினுக்கு இதுதான் வந்து அசைன்மெண்ட்டாக கிடைக்கும். 1 2 6 3 5 4 இதுதான் வந்து ஃபைனல் அசைன்மெண்ட்டாக வரும். ஸோ ஃபைனல் அசைன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கும், டைம் இன் டைம் அவுட்டு ஐடியல் டைம் தான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்ம இந்த ஆர்டரை வந்து இப்படி எழுதிக்கிடுவோம், 1 2 6 3 5 4 அப்படிங்கிற இந்த ஆர்டரை வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் வந்து நம்ம க்வெஸ்டினில் கொடுத்துருக்குற வேல்யூ தேவைப்படுமா, க்வெஸ்டினில் என்ன வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 138563 2210. ஸோ இப்படி இருக்குதா, இதில் 138563 2210 இருக்கும், இங்கே 5 6 3 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகேவா, இது ஜாப் 1 2 3 4 5 6th ஜாப். இது வந்து மெஷின் ஒன்னுக்கு, அது மெஷின் டூக்கு. சரி, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஜீரோ அப்படிங்கிறத வந்து எடுக்கணும். முதல்ல வந்து ஜாப் ஒன்னா, ஸோ மெஷின் ஒனில் ஜாப் ஒன் வந்து ஒன்று, அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஒன்றுன்னு எழுதிடுவோம். இதே ஒன்றை தான் வந்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு ஜாப் டூ, மெஷின் ஒனில் ஜாப் டூக்கு த்ரீ இருக்குது, அப்போ ஒன் கூட த்ரீயை ஆட் பண்ணால் ஃபோர் அப்படின்ட்டு வரும். ஸோ அதே ஃபோரை தான் அடுத்த லைனில் எழுதுவோம். அடுத்தது ஜாப் சிக்ஸுன்னு இருக்குது, மெஷின் ஒனில் ஜாப் சிக்ஸுக்கு இருக்கக்கூடியது வந்து த்ரீ. ஸோ ஃபோர் கூட த்ரீயை ஆட் பண்ணோன்னா செவன் அப்படின்ட்டு வரும். இதே செவனை தான் வந்து இங்கே எழுதுவோம். அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஜாப் த்ரீ,
ஃபஸ்ட்டு மெஷினில் தேர்டு ஜாபுக்கு 8 இருக்குது. அப்போ 7 கூட 8 ஆட் பண்ணால் 15. இதே 15 தான் இங்கே எழுதுவோம். அடுத்த ஜாப் வந்து 5. ஃபஸ்ட்டு மெஷினில் 5th ஜாபுக்கு 6 இருக்குது. அப்போ 15 கூட 6 ஆட் பண்ணால் 21. இதே 21 தான் இங்கே எழுதுவோம். ஸோ அடுத்தது 4th ஜாபு. ஸோ ஃபஸ்ட்டு மெஷினில் 4th ஜாபுக்கு 5 இருக்குது. 21 கூட 5 ஆட் பண்ணால் 26. ஸோ இதுதான் வந்து மெஷினுக்கு 1க்கு உண்டான டைம் இன் டைம் அவுட். அடுத்தது வந்து மெஷின் 2க்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷின் 2க்கு பார்த்தா என்னது வரும், ஃபஸ்ட்டு மெஷினோட அவுட் டைம் தான் ரெண்டாவது மெஷினுக்கு இன் டைம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ இதே 1 வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரெண்டாவது மெஷினில் ஃபஸ்ட்டு ஜாப் 1, ரெண்டாவது மெஷினில் ஜாப் 1 பார்த்தோன்னா 5. அப்போ 1 கூட 5 ஆட் பண்ணோன்னா 6 அப்படின்ட்டு வரும். அடுத்து 4க்கும் 6க்கும் பெருசு பார்த்தா 6. ஸோ 6 இங்கே போட்டுருவோம். அடுத்தது வந்து ஜாப் 2, ரெண்டாவது மெஷினில் ஜாப் 2க்கு பார்த்தா 6. அப்போ 6 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 அப்படின்ட்டு வரும். அந்த 12 தான் வந்து நம்ம இங்கே போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 7க்கும் 12க்கும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 12. ஸோ இந்த ஜாப் வந்து 6th ஜாப்பு. ரெண்டாவது மெஷினில் 6th ஜாப்புக்கு 10 இருக்குது. அப்போ 12 கூட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 22 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 15க்கும் 22க்கும் வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா 22. இந்த இது வந்து 3rd ஜாபு. ரெண்டாவது மெஷினில் 3rd ஜாபுக்கு 3 இருக்குது. அப்போ 22 கூட 3 ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 25 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 21க்கும் 25க்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 25. இங்கே இருக்கிற ஜாப் 5th ஜாப். ரெண்டாவது மெஷினில் 5th ஜாபுக்கு வந்து 2 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 25 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 26க்கும் 27க்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 27. இங்கே இருக்கக்கூடியது 4th ஜாபு. அப்போ செகண்ட் மெஷினில் 4th ஜாபுக்கு 2 இருக்குது. அப்போ 27ஓட 2 ஆட் பண்ணோன்னா வந்து 29 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து மெஷின் 2க்கு உண்டான டைம் இன் டைம் அவுட். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா ஐடியல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷின் 2க்கு உண்டான ஐடியல் டைமுங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு இந்தனோட டைம் இன்னை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். அதுக்கப்புறம் 6-6 வந்து 0, 12-12 போட்டோன்னா 0, 22-22 போட்டாலும் 0, 25-25 போட்டாலும் 0, 27-27 போட்டாலும் 0 அப்படின்ட்டு வரும். அதனால தான் ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 2 வந்து 1 hour அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 1 என்னது அப்படின்னா, இந்த டைம் அவுட்டையும் இந்த டைம் அவுட்டையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மெஷின் 2க்கும் மெஷின் 1க்கும் டைம் அவுட்டு, கடைசி டைம் அவுட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 3 hours கிடைக்கும். அதுதான் வந்து ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 1. எலாப்ஸ்டு டைமுங்கிறது என்னதுன்னா, கடைசியாக கிடச்சிருக்கிற டைம் அவுட்டோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல கடைசி டைம் அவுட் வேல்யூ 29. ஸோ டோட்டல் எலாப்ஸ்டு டைமுங்கிறது வந்து 29 hours அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா, டிட்டர்மைன் த ஆப்டிமம் சீக்வன்ஸ் ஃபார் த 7 ஜாப்ஸ் அண்ட் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஃபைண்ட் ஆல்சோ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 1 and 2. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு குவெஸ்டின். ஸோ 7 ஜாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 மெஷின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 மெஷினுக்கு உண்டான வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவும் போல் இதை வந்து நம்ம இதை மாதிரி வெர்டிக்கல் டேபிளாக வந்து போட்டுக்கலாம். கொடுத்துருக்குற வேல்யூஸை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து வெர்டிக்கல் டேபிள் வந்து போட்டுருவோம். ஓகேவா, ஸோ அது போட்டாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் மினிமம் வேல்யூ என்னதுன்னா 1ங்கிறது வந்து மெஷின் 2ல இருக்குது. இதனோட ஜாப் வந்து 6. ஸோ மெஷின் 2ல இருந்தால் ரைட் டு லெஃப்ட் கொடுப்போம். ஸோ கடைசி செல்லில் வந்து 6 அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்போ அந்த 6th ரோவை எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எழுதணும். ஸோ இதில் சின்ன எலமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 3. ஸோ 3ங்கிறது வந்து 2 இடத்துல இருக்குது. நம்ம வந்து இந்த 3-ஐ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மெஷின் 1, ஜாப் 1. ஸோ மெஷின் 1 அப்படின்னா வந்து லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம்,
ஜாப் ஒன் அப்படிங்கிறதுனால ஒன்னுங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாபை எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் போடணும். இந்த டேபிள்லேயும் சின்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து த்ரீ. ஸோ த்ரீங்கிறது வந்து மெஷின் டூவில் இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் செவன். ஸோ மெஷின் டூவில் இருக்குன்னா கடைசியிலேருந்து எழுதிட்டு வரணும். ஸோ கடைசியில் ஏற்கனவே சிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செவனுங்கிறத வந்து இந்த இடத்துல எழுதிடும். ஸோ இப்போ செவன்த்து ஜாபை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடணும். இதில் மினிமம் வேல்யூ அப்படின்ட்டு பார்த்தோன்னா வந்து சிக்ஸு. ஸோ சிக்ஸுங்கிறது வந்து ஒரே ரோலில் தான் இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த சிக்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்ஸை கன்சிடர் பண்ணோம்னா மெஷின் ஒனில் இது இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் ஃபோர். மெஷின் ஒனில் இருந்தால் நம்ம ரைட் டு லெஃப்ட் எழுதுவோம், அதனால ஃபோர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்த்து ரோவை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடணும். இந்த டேபிளில் டென்னுங்கிறது வந்து மினிமம் எலமெண்ட், டென்னுங்கிறது வந்து மூணு இடத்துல வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா மொதல் ரோவில் உள்ள டென்னை எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து மெஷின் டூவில் இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் டூ. மெஷின் டூவில் இருந்தால் ரைட் டு லெஃப்டில் தான் வந்து எழுதுவோம், அதனால டூங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ஜாபை எலிமினேட் பண்ணி அகைன் நெக்ஸ்ட் டேபிள் வந்து போடணும். ஸோ இந்த டேபிளில் பார்த்தோன்னா அகைன் நமக்கு சின்ன எலமெண்ட் வந்து டென்னு, டென் கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் த்ரீ, மெஷின் டூ. ஸோ அப்போது அகைன் ரைட் டு லெஃப்டில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா த்ரீங்கிற வேல்யூவை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த த்ரீயையும் எலிமினேட் பண்ணி கடைசியாக ஒரு ரோ இருக்கும். இதில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு டென்னு தான், இது மெஷின் ஒனில் இருக்குது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் ஃபைவு, அதனால லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஜாபை வந்து கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்தா இதுதான் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா வந்து ஆப்டிமம் அசைன்மெண்ட் அப்படின்ட்டு கிடைக்கும். 1 4 5 3 2 7 6 அப்படின்ட்டு 1 4 5 3 2 7 6. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம மெஷின் ஒன்றுக்கும் மெஷின் டூக்கும் டைம் இன் டைம் அவுட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிருவோமா? 3 12 15 6 10 11 9 3 12 15 6 10 11 9 இதான் வேல்யூஸ் வந்து இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7க்கு ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எப்போவும் போல் ஜீரோ அப்படிங்கிறத வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜாப் ஒன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடியது வந்து த்ரீ. ஸோ அப்போ ஜீரோ கூட த்ரீ ஆட் பண்ணோன்னா வந்து த்ரீ அப்படின்ட்டு வரும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஃபோர்த்து ஜாப், ஃபோர்த்து ஜாபில் இருக்கக்கூடியது வந்து சிக்ஸு. ஸோ அந்த த்ரீ இங்கேயே போட்டாச்சுன்னா 3 + 6 வந்து 9 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 9 இங்கே போடணும். அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஜாபு, அப்போ ஃபிஃப்த்து ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 10. அப்போ 9 கூட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 19 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அதே 19 வந்து நம்ம கீழே போட்டுருவோம். ஸோ அடுத்த ஜாப் வந்து 3, அப்போ தேர்டு ஜாபில் இருக்கக்கூடிய வேல்யூ 15. அப்போ 19 கூட 15 ஆட் பண்ணோன்னா நமக்கு 34 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 34 வந்து அப்படியே கீழே போட்டுடணும். இப்போ செகண்ட் ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 12. ஸோ அப்போ 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 46 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 46 வந்து அப்படியே போட்டுருவோம். அடுத்த ஜாப் வந்து 7, செவன்த்தில் இருக்கக்கூடியது 9ங்கிற வேல்யூ இருக்குது. 46 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 55, அதனால 55ங்கிறத அடுத்தது போட்டிருப்போம். ஸோ அதே 55 தான் கீழே வரும். கடைசி ஜாப் வந்து 6, சிக்ஸில் இருக்கக்கூடியது 11. ஸோ 55 கூட 11 ஆட் பண்ணோன்னா 66 அப்படிங்கிறது தான் வந்து கடைசி டைம் அவுட். ஸோ மெஷின் ஒன்னோட கடைசி டைம் அவுட் வந்து 66 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷின் டூக்கு பார்க்கணுமா? மெஷின் டூக்கு பார்த்தோன்னா 8 10 10 6 12 1 3. எயிட்டு 10 10 6 12 1 3 இதுதான் வந்து மெஷின் டூக்கு உண்டானது ஓகேவா? 1 2 3 4 5 6 7 அப்படின்ட்டு வரும். ஸோ மெஷின் டூ டைம் அவுட் ஆஃப் மெஷின் ஒன்று தான் வந்து
டைம் இன் ஆஃப் மெஷின் டூ, அதனால் அந்த த்ரீயை வந்து அப்படியே போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஒன்னா, ஸோ ஜாப் ஒனில் இருக்கக்கூடியது வந்து எயிட்டு, அப்போ த்ரீ கூட எயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு லெவன் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நைன்லேயும் லெவன்லேயும் பெருசு பார்த்தோன்னா லெவனு, இங்கே இருக்கக்கூடிய ஜாப் வந்து ஃபோரு, ஃபோர்த்து ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து சிக்ஸு, அப்போ லெவன் கூட சிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து செவன்டீன் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே நைன்டீன் இருக்குது, இங்கே செவன்டீன் இருக்குது, அப்போ ரெண்டுத்துலேயுமே பெருசு வந்து நைன்டீன், அதனால் நைன்டீனை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஜாப் வந்து ஃபிஃப்த்து ஜாபா, அப்போ ஃபிஃப்த்து ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து டுவெல்லு, அப்போ நைன்டீன் கூட டுவெல்லை ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு தேர்ட்டி ஒன் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர்லையும் தேர்ட்டி ஒன்லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட்டி ஃபோர், அதனால் தேர்ட்டி ஃபோரை தான் வந்து நம்ம இங்கே போடணும். இங்கே இருக்கக்கூடியது தேர்டு ஜாபா, ஸோ தேர்டு ஜாப்பில் இருக்கக்கூடியது டென்னு, அப்போ தேர்ட்டி ஃபோர் கூட டென்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபார்ட்டி ஃபோரை தான் வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ்லையும் ஃபார்ட்டி ஃபோர்லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்ட்டி சிக்ஸு, ஃபார்ட்டி சிக்ஸுக்கு நேராக உள்ளது ரெண்டாவது ஜாப்பு. ஸோ செகண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து டென்னு, அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் கூட டென்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ்க்கும் ஃபிஃப்டி சிக்ஸுக்கும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி சிக்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடியது செவன்த்து ஜாப், ஸோ செவன்த்து ஜாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ த்ரீ, அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் கூட த்ரீ ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி நைன் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபிஃப்டி நைனுங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்ஸ்டி சிக்ஸுக்கும் ஃபிஃப்டி நைனுக்கும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்டி சிக்ஸு. ஸோ இதனோட ஜாபு, இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்று, சிக்ஸ்த்து ஜாபு, சிக்ஸ்த்து ஜாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒன்று. ஸோ அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் கூட ஒன்று ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் சிக்ஸ்டி செவனை வந்து நம்ம இங்கே எழுதியிருப்போம். அப்போ சிக்ஸ்டி செவனுங்கிறது தான் மெஷின் டூவோட கடைசி அவுட்புட் டைம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு ஐடியல் டைம் கண்டுபிடிக்கணுமா? எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ த்ரீயை தான் வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ லெவன் மைனஸ் லெவனுங்கிறது வந்து ஜீரோ, நைன்டீன் மைனஸ் செவன்டீன்னு போட்டோன்னா வந்து டூ அப்படின்ட்டு வரும், தேர்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி ஃபோருன்னு போட்டோன்னா வந்து த்ரீ அப்படின்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸுன்னு போட்டோன்னா வந்து டூ அப்படின்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் போடும்போது வந்து ஜீரோ அப்படின்ட்டு வரும், லாஸ்ட்டாக ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி நைனுன்னு போட்டோன்னா வந்து செவன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அப்போ மெஷின் டூவோட ஐடியல் டைமுங்கிறது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா செவன் ப்ளஸ் த்ரீ வந்து டென்னு, டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன், ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ செவன்டீன் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ மெஷின் டூவோட ஐடியல் டைமுங்கிறது வந்து செவன்டீன் ஹவர்ஸ். மெஷின் ஒன்றுக்கு ஐடியல் டைமுங்கிறது என்னதுன்னா இந்த டைம் அவுட்டையும் இந்த டைம் அவுட்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சிக்ஸ்டி செவன் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் போடும்போது ஒன் ஹவர் அப்படிங்கிறது தான் வந்து மெஷின் ஒன்னோட ஐடியல் டைம். ஸோ லாஸ்ட்டாக டோட்டல் எலாப்ஸ்டு டைம் எழுதணும். ஸோ டோட்டல் எலாப்ஸ்டு டைம் இஸ் நத்திங் பட் மெஷின் டூவோட கடைசி அவுட்புட் டைம் தான் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம், அதனால் சிக்ஸ்டி செவன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ தேர்டு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எட்டு மெஷின் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஆப்டிமம் சீக்வன்ஸ் ஃபார் த எயிட் ஜாப்ஸ் அண்ட் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம், ஃபைண்ட் ஆல்சோ த ஐடியல் டைம் ஃபார் மெஷின் ஒன் அண்ட் மெஷின் டூன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு குவெஸ்டின். ஸோ எட்டு மெஷின் இருக்குது. மெஷின் ஏக்கு வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, மெஷின் பிக்கு வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. டேபிள்லேருந்து இந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதில் சின்ன எலமெண்ட் எது இருக்கிறதுலே, சின்ன எலமெண்ட் வந்து நயனு. ஸோ நைனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்கக்கூடியது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் ஃபைவ். ஸோ ஃபஸ்ட்டு மெஷினில் இருந்ததுனால் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம், அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஃபிஃப்த்து ஜாபை போட்டிருப்போம். அடுத்தது என்ன செய்யணும்னா ஃபிஃப்த்து ஜாபை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டேபிள் வந்து போடணும். ஸோ இப்போ இந்த டேபிளில் சின்ன எலமெண்ட்டுங்கிறது வந்து லெவன்.
லெவனுங்கிறதும் மெஷின் ஒன்ல தான் இருக்குது, இதனோட ஜாப் வந்து ஃபோர். ஸோ மெஷின் ஒன்ல இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து எழுதணும். ஸோ ஏற்கனவே ஃபைவ் இருக்கு, இப்போ வந்து நம்ம ஃபோர் அப்படிங்கிறதையும் வந்து எழுதிருவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோரை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடணும். அடுத்த டேபிள் போட்டோம் அப்படின்னா இங்கே சின்ன எலமெண்ட் வந்து டுவெல்லு. ஸோ டுவெல்லுங்கிறது வந்து மெஷின் டூவில் இருக்கக்கூடியது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் சிக்ஸு. ஸோ அப்போ வந்து மெஷின் டூவில் இருந்து நம்ம கடைசியிலேருந்து எழுதுவோமா, அதனால சிக்ஸை லாஸ்ட் வந்து எழுதியிருக்கோம். அப்புறம் சிக்ஸ்த்து ஜாபை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடணும். இதில் இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா தேர்ட்டீன். ஸோ தேர்ட்டீனுங்கிறதும் வந்து மெஷின் டூவில் இருக்கக்கூடியது, இதனோட ஜாப் வந்து செவன்த்து ஜாப். ஸோ மெஷின் டூன்னா ரைட் டு லெஃப்ட்டு தான் வந்து எழுதணும். ஏற்கனவே சிக்ஸ் எழுதியிருக்கிறதுனால இப்போ வந்து செவனை இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ செவனுன்னு எழுதுனதுக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செவன்த்து ஜாபை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் வந்து போடணும். இந்த டேபிளில் சின்ன எலமெண்ட்டுங்கிறது வந்து பதினாலு. ஸோ பதினாலுங்கிறது வந்து மெஷின் ஒனில் இருக்கக்கூடியது, இது வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் ஒன்று. ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மெஷின் ஒன்ல இருந்தால் லெஃப்ட் டு ரைட் எழுதணும், அதனால லெஃப்ட் டு ரைட்டில் ஒன்றுங்கிறத வந்து நம்ம எழுதியிருப்போம். லாஸ்ட்டில் செவன் சிக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து சிக்ஸை அந்த ஒன்னை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடுவோம். இதில் சின்ன எலமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஃபிஃப்டீன். ஸோ ஃபிஃப்டீனுங்கிறது வந்து மெஷின் டூவில் இருக்கக்கூடியது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் டூ. ஸோ மெஷின் டூவில் இருக்கிறதுனால கடைசியிலேருந்து எழுதிட்டு வருவோம், அதனால டூவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் டூவை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போடணும். இந்த டேபிளில் சின்ன எலமெண்ட் வந்து சிக்ஸ்டீன். ஸோ சிக்ஸ்டீனுங்கிறது வந்து மெஷின் டூவில் இருக்கக்கூடியது, இதனோட ஜாப் வந்து த்ரீ. ஸோ மெஷின் டூவில் இருக்கிறதுனால கடைசியிலேருந்து வந்து எழுதணும் நம்ம, அதனால ஏற்கனவே சிக்ஸ் செவன் டூ இருக்கிறதுனால த்ரீயை வந்து இந்த பொசிஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து த்ரீயை எலிமினேட் பண்ணி கடைசி டேபிள் போடணும். இதில் சின்ன எலமெண்ட் வந்து பதினெட்டு. பதினெட்டுங்கிறது மெஷின் ஒனில் இருக்கக்கூடியது, இதனோட ஜாப் வந்து எயிட்டு, அதனால லெஃப்ட் டு ரைட்டில் தான் வந்து நம்ம எயிட்டை எழுதணும். ஸோ எயிட் அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு கரண்ட் கடைசி அசைன்மெண்ட், ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ டூ செவன் சிக்ஸ். ஸோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ டூ செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கடைசி அசைன்மெண்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இன் டைம் அவுட் தனித்தனியாக ரெண்டு மெஷினுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷினுக்கு பார்ப்போம். ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸு, செவன்டீன் லெவன், நைன் சிக்ஸ் எயிட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் எயிட்டீனா? ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன்டீன் லெவன், 14, 26, 17, 11. இதுதான் வந்து டேபிளில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மெஷின், செகண்ட் மெஷின், தேர்டு மெஷின், ஃபோர்த்து மெஷின், ஃபைவு சிக்ஸு செவனு எயிட் மெஷின்ஸுக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க மெஷின் ஒன்றுக்கு. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு தெரியும் டைம் இன் வந்து ஃபஸ்ட்டு மெஷினை பொறுத்த வரையில் ஜீரோ அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து மெஷினாக, ஸோ ஃபிஃப்த்து மெஷினில் இருக்கக்கூடியது வந்து நயன். அப்போ ஜீரோ கூட நயன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நயன் அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே நயனை தான் வந்து நம்ம கீழே எழுதணும். அடுத்த ஜாப் வந்து ஃபோரு. ஸோ ஃபோர்த்து ஜாப்பில் இருக்கக்கூடியது லெவனு. அப்போ நயன் கூட லெவன் ஆட் பண்ணோன்னா நமக்கு டுவெண்ட்டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அடுத்து இதே டுவெண்ட்டியை தான் இங்கே எழுதணும். அடுத்த ஜாப் வந்து ஒன்று. இது வந்து ஃபோர்டீன் தான் இதன் ஃபஸ்ட்டு ஜாபுக்கு உண்டான வேல்யூ. அப்போ டுவெண்ட்டி கூட ஃபோர்டீன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே தேர்ட்டி ஃபோரை தான் வந்து இங்கே எழுதணும். அடுத்த ஜாப் வந்து எயிட்டு. ஸோ எயித்து ஜாப்பில் கொடுத்துருக்குற வேல்யூ பதினெட்டு. அப்போ தேர்ட்டி ஃபோர் கூட எயிட்டீன் ஆட் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி டூ அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து இதே ஃபிஃப்டி டூவை தான் இங்கே எழுதணும். இந்த ஜாப் வந்து தேர்டு ஜாப்பு. ஸோ தேர்டு ஜாப்பில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து செவன்டீன். அப்போ ஃபிஃப்டி டூ கூட செவன்டீன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்டி நைன் அப்படின்ட்டு கிடைக்கும்.
அடுத்து இதே 69-ஐ தான் வந்து இங்கே எழுதணும். இந்த ஜாப் வந்து செகண்ட் ஜாப். ஸோ செகண்ட் ஜாப்பில் கொடுத்துருக்கக்கூடியது 26. ஸோ 69 கூட 26 ஆட் பண்ணால் 95 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து இதே 95-ஐ தான் வந்து இங்கே எழுதணும். ஸோ இந்த ஜாப் வந்து 7th ஜாப். 7th ஜாப்பில் இருக்கக்கூடியது 18. 95-ஓட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 113 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து 113-ஐ இங்கே எழுதுவோம். இந்த ஜாப் வந்து 6. 6th ஜாப்பில் கொடுத்துருக்கக்கூடியது 26. ஸோ 113 கூட நம்ம 26 ஆட் பண்ணோம் அப்படின்னா 139 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெஷின் ஒன்னோட லாஸ்ட் அவுட்புட் டைம் 139 அப்படிங்கிறது. ஸோ மெஷின் ஒன்னுக்கு முடிச்சாச்சுன்னா மெஷின் டூக்கு பார்க்கணும். ஸோ மெஷின் டூக்கு குவெஸ்டின் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, 21, 15, 16, 21, 22, 12, 13, 25. ஸோ மெஷின் டூக்கு பார்த்தோம் அப்படின்னா 21, 15, 16, 21, 22, 12, 13, 25 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஜாப், செகண்டு ஜாப், தேர்டு ஜாப், ஃபோர்த்து ஜாப், இது வந்து 5th ஜாப், 6th ஜாப், 7th ஜாப், 8th ஜாப். ஓகேவா, சரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெஷினோட டைம் அவுட்டு தான் ரெண்டாவது மெஷினுக்கு டைம் இன்னு, அதனால 9-ங்கிறத அப்படியே போட்டுக்கிடுவோம். ஸோ 5th ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து 22. அப்போ 9 கூட 22 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 31 அப்படின்ட்டு வரும். அடுத்தது 20-க்கும் 31-க்கும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 31. 4th ஜாப்பில் பார்க்கணும், 4th ஜாப்பில் இருக்கக்கூடியது 21. ஓகேவா, அடுத்தது வந்து 4th ஜாப் தானே. ஸோ 4th ஜாப்பில் 21 இருக்குது. ஸோ 31 கூட 21 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 52 அப்படின்ட்டு வரும். இப்போ 34-லையும் 52-லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 52. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஜாபா. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து 21. ஸோ 21 52 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 73 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ 52-லையும் 73-லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 73. இந்த ஜாப் வந்து 8th ஜாபா. ஸோ 8th ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து 25 இருக்குது. அப்போ 73-ஓட 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 98 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் 69-லையும் 98-லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 98. இந்த ஜாப் வந்து 3rd ஜாபா. ஸோ 3rd ஜாப்பில் இருக்கக்கூடியது வந்து 16. ஸோ 98-ஓட 16-ஐ வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 114 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்புறம் 95-லையும் 114-லையும் பெருசு பார்த்தோன்னா 114. இங்கே இருக்கக்கூடியது செகண்ட் ஜாபா. ஸோ செகண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 15. ஸோ அப்போ 114-ல் 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 129 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்தது வந்து 113-லையும் 129-லையும் பெருசு பார்த்தோன்னா 129. அப்போ 129, இந்த ஜாப் வந்து 7th ஜாபா. ஸோ 7th ஜாப்பில் இருக்கக்கூடியது 13. 129-ஓட 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 142 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ 142-லையும் 139-லையும் பெருசு பார்த்தோன்னா 142. அப்போ இந்த 142 கரஸ்பான்ஸ் டு த ஜாப் 6. 6th ஜாப்பில் இருக்கக்கூடியது 12. 142-ஓட 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 154 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ மெஷின் டூவில் கடைசியாக கிடச்சிருக்க வேல்யூ 154. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடியல் டைம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 9-ஐ வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு 31-31 பார்த்தோன்னா வந்து 0. 52-52 பார்த்தா 0. 73-73 பார்த்தா 0. 98-98 பார்த்தா 0. 114-114 பார்த்தா 0. 129-129 பார்த்தா 0.
142 minus 142 பார்த்தாலும் 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 2 என்னதுன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மெஷின் 2க்கு ஐடியல் டைம் வந்து 9 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெஷின் ஒன்னுக்கு ஐடியல் டைம் பார்க்கணும். ஸோ மெஷின் ஒன்னுக்கு ஐடியல் டைமுங்கிறது வந்து இந்த அவுட் டைமையும் இந்த அவுட்புட் டைமையும் வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 154 மைனஸ் 139 போடும்போது 15 ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து மெஷின் ஒன்னுக்கு உண்டான ஐடியல் டைம். ஸோ மெஷின் ஒன் மெஷின் டூ ஐடியல் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எலாப்ஸ்டு டைம் எழுதுவோம். ஸோ மெஷின் கடைசி அவுட்புட் டைமை தான் வந்து நம்ம எலாப்ஸ்டு டைம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமும் பொறுத்தவரையில் எலாப்ஸ்டு டைம் அப்படிங்கிறது வந்து 154 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த மூணு ப்ராப்ளம் வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். இதோட என் ஜாப்ஸ் டூ மெஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் ஜாப்ஸ் 3 மெஷின்ஸ் வரும், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்.